பிரதமரின் கிசான் திட்டத்தில் முறைகேட்டில் ஈடுபட்ட திருவண்ணாமலையைச் சேர்ந்த மகளிர் சுய உதவிக்குழு தலைவியை சிபிசிஐடி போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் திருவண்ணாமலை கடலூர் விழுப்புரம் உள்ளிட்ட பதிமூன்று மாவட்டங்களில் பிரதமரின் கிசான் திட்டத்தில் பல கோடி ரூபாய் முறைகேடு செய்யப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது திருவண்ணாமலை வேளாண் அதிகாரிகள் ஒப்பந்த ஊழியர்கள் மற்றும் தனியார் கணினி மையத்தினர் உதவியுடன் சுமார் முப்பத்தி இரண்டாயிரம் போலி விவசாயிகள் சேர்க்கப்பட்டு பதினெட்டு கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றிருப்பதும் விசாரணையில் அம்பலமாகியுள்ளது இவ்வழக்கை விசாரித்து வரும் சிபிசிஐடி போலீசார் இடைத்தரகர் மூலம் மோசடியில் ஈடுபட்ட பெரும் களத்தூர் கிராமத்தை சேர்ந்த மகளிர் சுய குழு தலைவி ஜீவா என்ற பெண்ணை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் சிறையில் அடைத்தனர்